ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபின்னெஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபின்னெஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே எக்ஸ்பைரி டே வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றோம். எப்போதுமே எக்ஸ்பைரி டேலாம் கண்டிப்பாக, அதாவது செவ்வாய்க்கிழமையும் சரி வியாழக்கிழமையும் கண்டிப்பாக நமக்கு என்ட்ரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ எப்படி என்ட்ரி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இஷ்யூவாக இருக்கும், சரிங்களா? நிறைய பேருக்கு கைவசம் சரியான ஸ்ட்ராட்டஜி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். எப்போதுமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் உங்களுடைய ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை எடுத்துகிட்டே இருக்கணும். மினிமம் 3 மந்த்ஸ். நான் இப்போ தான் பிகினர், நான் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரேன் அப்படின்னா, 1000 ருபீஸ் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அந்த 1000 ஒன் மந்த்தில் உங்களால் என்னவா ஆக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 3 மந்த், சரிங்களா, 3 மந்த்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வரும்போது என்னால் தொடர்ந்து பணம் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் லம்சமான அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும், பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். இப்போ நான் சொல்லி கொடுக்குறது சூப்பராக ஒர்க் ஆகும், சரிங்களா, பட் ப்ராக்டிஸ் ரொம்ப தேவை. அதாவது ஒரு கதை இருக்கும், என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து அம்பு எய்வாராம், டார்கெட்டை கரெக்டாக, அந்த டார்கெட் எங்கே இருக்கோ பிசுறாமல், அதாவது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் எக்ஸாக்டாக அந்த ரவுண்டில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அம்பு எய்திருப்பாராம். அப்போது ஒருத்தர் சும்மா அப்படி விசிட் பண்ணுற வர்றது பார்க்கும்போது, கரெக்டாக அம்பு எய்திருக்கிறாரே அந்த நபரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அவரை கூப்பிட்டு, நீங்கள் எப்படி இந்த அம்பை கரெக்டாக எய்திங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றுமே இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு அம்பை விட்டுருவேன், அப்புறம் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதில் போயிட்டு ஒரு ரவுண்டு போட்டு விட்டுருவேன், கரெக்டாகிருமுங்க மாதிரி. அதே மாதிரி தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரியும், சரிங்களா, பட் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது சின்ன லாஸ் வரும். அது என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேடை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, சரிங்களா, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை கரெக்டாக பார்த்துட்டு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கொடுக்கும். பட் ஒன்ஸ் கீழே இறங்கிட்டு அகெயின் மேலே ஏறும், அந்த சமயத்தில் வந்து பயம் வரும். அப்போ நம்ம நிறையா டைம் கண்ணால் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்களேன், ஃபினான்ஷியல் சர்வீஸில் 3 ஹவர்ஸ் கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு என்ட்ரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாகவே எடுத்துடலாம், தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டே வரலாம். ஸோ நான் ஒரு சும்மா ஒரு 5 நாளுக்குள்ளே தான் நான் எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும், சரிங்களா, 3 ஹவர் கேண்டில், 3 கேண்டில் இருக்கும். ஒன் டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேண்டில் வரும், 3 ஹவர் கேண்டில். இப்போ நான் 5 நாளை மார்க் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன், இது மேலேயோ கீழேயோ, ஃபஸ்ட்டு கேண்டில் மேலேயோ கீழேயோ பிரேக் ஆச்சுன்னா எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது, இங்கே ஒரு பிரேக் ஆச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் ஆச்சுன்னா இங்கே ஒரு எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் இருக்குது, இங்கே பிரேக் ஆனால் ஒரு ப்ராஃபிட் இருக்குது, கீழே பிரேக் ஆனால் ப்ராஃபிட் இருக்குது, சரிங்களா? சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இதில் இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் தான் உங்களுடைய எஃபர்ட்டை போடணும், இல்லை நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. பட் என்ன பண்ணால், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும் எக்ஸ்பைரி டேயில் மட்டும் ஆப்ஷனை ரைட் பண்ணி பழகணும், சரிங்களா? அதாவது பையிங் போகாமல் ரைட் பண்ணணும், ரைட்னால் செல் பண்ணணும், சரிங்களா? இப்போது இந்த 3 ஹவர் கேண்டிலை பிரேக் பண்ணிருச்சு, சரிங்களா, லோவை பிரேக் பண்ணிச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை பிரேக் ஆகும்போது இதனுடைய டைமை நான் நோட் பண்ணிக்கிறேன், 20,285, சரிங்களா? நான் இங்கே வந்துட்டு 20,000 ஃபின்எஃப்டியை பொறுத்த மட்டும் 20,200 அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு ஃபிகரை நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி 1ஆம் தேதி அதனுடைய கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். இதில் 1 என்ன ஆகும் அப்படின்னா, எப்போதுமே எக்ஸ்பைரி டே டைமில் என்ன ஆகும், ஒரு கான்ட்ராக்ட் 0 ஆயிரும், சரிங்களா? இப்போது நான் கால் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது கீழே பிரேக் ஆகும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், ஏன்னா கீழே சரியும் போது காலும் கீழே சரியும், சரிங்களா, மேலே ஏறும்போது தான் கால் மேலே ஏறும். இப்போது 3 ஹவர்ஸ் கேண்டில் இங்கேயும் பிரேக் அவுட் ஆயிருக்கா, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எய்ம் பண்ண போகிறது என்னமோ 10 பாயிண்ட் தான், சரிங்களா? நமக்கு தேவை 110 நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம 100 எக்ஸிட் ஆயிடுவோம். எய்ம் பண்ணுறது 10-20 பாயிண்ட்ஸ். இவ்வளோ பண்ணாலே சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்,
சரிங்களா. கொஞ்சம் நீங்கள் செல்லிங் சைடு வந்துட்டீங்க, ஒரு 20-25 points அப்படி எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், ஈஸியாகவே பணம் பண்ணிட்டு போயிடலாம். இதில் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா 10 pointsங்கிறது நார்மலாக கிடைக்கும். ஆனால் இது எக்ஸ்பைரி டே டைமில் கான்ட்ராக்டில் மூவ்மெண்ட் இருக்காது. அதனால் மட்டும் என்ன பண்ணேன், செவ்வாய்க்கிழமை விட்டுருங்க. திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த சமயத்தில் ஃபின்னில் பண்ணுங்கள், ஃபின் எஃப்டியில் பண்ணுங்கள், பிரச்சனை இருக்காது சரிங்களா. பை எடுக்கும்போது அப்போது ஏன்னா இதில் வந்து ப்ரீமியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் எய்ம் பண்ணும்போது 5 pointsக்கு எய்ம் பண்ணுங்கள் சரிங்களா. பேங்க் நெஃப்டியில் 10 pointsக்கு எய்ம் பண்ணுங்கள். நெஃப்டி ஃபின் நெஃப்டிலாம் 5 pointsே போதுமானது தான் சரிங்களா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டு கான்ட்ராக்ட்டும் செல் பண்ணாலே மேஜராக சக்ஸஸ் வரும். நிறையா செக் பண்ணுங்கள், நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷனுக்காக தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.